வணக்கம். இன்றைய மருதமல உறவுகள் செய்திகள். நாகை மாவட்டம் வாட்டாக்குடியிலிருந்து எம் பார்த்திபச்சோழன். குடும்பர், பண்ணாடி, காலாடி, கடையர், பல்லர், வாதிரியார் மற்றும் தேவேந்திர குலத்தான் என்ற ஏழு வகையான பெயர்கள் அவர்கள் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த அவர்களை தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வருகின்றனர். அந்த கோரிக்கையின் உண்மைத்தன்மையை அறிந்து பெயர் மாற்றம் செய்திட மானுடவியல் அதிகாரிகள் இன்று நெல்லை மாவட்டத்திற்கு வருகை புரிந்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் அவர்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்களை தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டு ஆய்வு குறித்து நேரில் சந்தித்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆய்வுக் குழுவினை வரவேற்று மரியாதை செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் நெல்லை மாவட்டம் படப்பாக்குறிச்சி கிராமத்தை சென்று அவர்கள் ஆய்வு குறித்து மேற்கொண்டுள்ளனர். மானுடவியல் அதிகாரிகளை படப்பாக்குறிச்சி தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் அவர்களை வரவேற்று மரியாதையும் அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஒவ்வொரு கிராமமாக வரும் மானுடவியல் அதிகாரிகளை தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் சான்றுகளுடன் ஆவணப்படுத்துமாறு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் சார்பாகவும் மருதமல உறவுகள் செய்தித்தளங்கள் வாயிலாகவும் கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசு காவல்துறையே தமிழ் தேசிய போராளியும் தேவேந்திர குல வேளாளர் மக்களின் தலைவருமான ஸ்ரீ பசுபதி பாண்டியன் அவர்களே தவறாக சித்தரிக்கும் மாலை மலர் பத்திரிகையை தடை செய், சாதி கலவரம் மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தூண்டும் மாலை மலர் நிறுவனர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடு என்று தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சபையின் தலைவர் ஏ ராமர் பாண்டியன் அவர்கள் கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டனர். தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வு குழுமம், இரண்டாம் நிலை காவலர்கள், மாவட்டம் மற்றும் மாநகர ஆயுதப்படை ஆண் மற்றும் பெண் மற்றும் மூன்றாம் பாலின பிரிவினர்கள் எடுக்கப்பட உள்ளனர். மேலும் இரண்டாம் நிலை சிறை காவலர்கள் ஆண் மற்றும் பெண்கள் மற்றும் தீயணைப்பு போர் ஆண்கள் பிரிவினர்களையும் பதவிகளை பொது தேர்வு அறிக்கையின் படி இன்று 28/12/2017 வெளியிடப்பட்டுள்ளனர். இதனின் காவலி பணியிடங்கள் மொத்தம் 6094 காவலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதனை விண்ணப்பிக்க கடைசி தேதி 27/1/2018. இதனை அஞ்சலங்கள் மூலம் கட்டணங்கள் செலுத்துவர்கள் கடைசி தேதி 31/11/2018. இதனில் எழுத்து தேர்வானது 2018 மார்ச் மற்றும் ஏப்ரலில் துவங்க உள்ளது. மேலும் கூடுதல் தகவல்களை www.tnusrbonline.com என்ற வெப்சைட்டில் கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ளவும். நேற்றைய தினம் தென்காசி மற்றும் சுற்று வட்டாரங்களில் நிலஅதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. தென்காசி அருகே உள்ள சிந்தாமணி மற்றும் வடகரை ஆகிய கிராமங்களில் நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளது. இதனால் வீடுகளை விட்டு அலறியடித்து ஓடிய பொதுமக்கள் தெரு ஓரங்களில் திரண்டு நின்றன. இது அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. மக்கள் அச்சத்தில் உள்ளனர். கண்ணீர் அஞ்சலி. மங்களபுரம் ஆர் சேதுபாண்டி அவர்களின் மகனும் எங்களது நண்பனுமான திரு எஸ் ராஜேஷ்குமார் அவர்கள் 28/12/2017 அன்று அதிகாலையில் அகல மரணம் அடைந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள் தியாகி இம்மானுவேல் சேகரன் புரட்சிப்படை மங்களபுரம் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இத்துடன் இன்றைய மருதமல உறவுகள் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளுக்கு மருதமல யூடியூப் என்ற வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணவும். புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய நமது வலைத்தளம் மருதமலர் அப்ளிகேஷன் என்ற வலைத்தளத்திலும் தெல்ல தெளிவாக காணலாம். மருதமலர் உறவுகளின் செய்தி தொகுப்பு மற்றும் மொழி தொகுப்பிற்காக துபாயிலிருந்து மாரிராஜ் தேவேந்திரர். நன்றி, வணக்கம்.